friends, welcome back to Samisha Vlogs. So, meet some queer under the name, in the mail, my normal hour, and the school wanted to 1 week leave with the car. And now the week, Nerka, another one to the video folder. I got a safe fire being an Nerka, safe fire in the now the same for the report. After one the team, Niki Amena Pavapur and Patina, weekly twice when the day, immunity power, Adhima, food on the Nama and Tarwanga, other Patina Pakapuro. So, if you are going to subscribe to the channel, subscribe to the other channel. Thank you. If you are going to subscribe to the subscribe button, all notifications will be able to get all videos. So, let's go to the video. Friends, this is icebiriyani. I weekly twice out this afternoon. எங்கள் அம்மா வந்து இதை ரொம்ப அதிகமான இம்யூனிட்டி பவர் இருக்குதுன்னு சொல்லி தருவாங்க. நம்ம என்ன தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலுமே இதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் எதுவுமே கிடையாது. நான் யூடியூப் பார்க்கும்போது கூட அமெரிக்காவில் இந்த ஐஸ் பிரியாணி தான் ஒரு நிறைய டாலர்ஸ் கொடுத்து இதை வாங்கி சாப்பிட்றாங்களாம். அப்படி அமெரிக்காவில் இருக்கவங்களே வாங்கி சாப்பிடும்போது நம்ம வீட்டில் இந்தியாவில் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஹெல்த்தி ஃபுட்டை நீங்களும் சாப்பிடுங்க. இதோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நான் எங்கள் அம்மாட்டே கேட்டேன். அவங்க சொன்னாங்க நம்ம சாப்பிட்டது போக மீதி இருக்கிற சாப்பாடு நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸோ அதில் வந்துட்டு பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் காலையில் எடுத்து பசும் தயிர் அப்புறம் வந்துட்டு மிளகாய் வெங்காயம்லாம் சாப் பண்ணி போட்டுடணும். அது போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நான் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டேங்கிறதுனால எங்கள் அம்மா பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்துடுவாங்க. சில டைம்ஸ் டம்ளரில் கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஸ்பூன் வச்சு பவுல்லே போட்டு சாப்பிடுவேன். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா சொல்லுவாங்க 10 இயர்ஸ் பேக் வந்துட்டு பாட்டி தாத்தாங்கலாம் நைன்டி இயர்ஸில் கூட செஞ்சுவாக இருப்பாங்க. அதெல்லாம் இந்த பழைய சாதம் சாப்பிட்டனால்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. இப்போவுமே எங்கள் பாட்டி இருக்கிற ஊர்லலாம் டெய்லியும் காலையில் இது தான் சாப்பிட்றாங்க. அவங்க இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்லாம் போனதே கிடையாது. இந்த ஃபுட்டில் நிறையா இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லது. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வடித்து அந்த சாப்பாடு வடித்த தண்ணியை தான் ட்ரிங்கிங் வாட்டராகவே குடிப்பாங்களாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த சாப்பாடை விட சாப்பாடு வடிஞ்சு வந்த தண்ணியில் நிறையா இம்யூனிட்டி பவர் இருக்கிறதுனால கேரளாவில் இருக்கிற பீப்புளும் நிறையா ஹெல்த்தோடு இருக்காங்க. ஸோ நம்மளும் பாஸ்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணோன்னா ஹெல்த்தியாக வந்து வாழலாம். ஸோ ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.